நிலையில் கூடிக்கொண்டு வேண்டிய வரம் தந்து வேதனை தீர்க்கின்ற வேந்தனின் தாயே வேளையில் கூடிக்கொண்டு வேண்டிய வரம் தந்து வேதனை தீர்க்கின்ற வேந்தனின் தாயே நாடுவோர் எல்லோரும் நன்மைகள் தேடி நாடுவோர் எல்லோரும் நன்மைகள் தேடி நலமுடன் வாழ அருள்வாயே பெண்கள் எல்லாம் பேறு பெற்றீர் உம் திருவயத்தில் ஆசி பெற்றீர் உம்மையே நாங்கள் நம்பி வந்தோம் மகிழ்ந்து புகழ்ந்து போற்றி பாடுகிறோம் அன்னையே மரியே ஆரோக்கிய தாயே ஆண்டவன் தாயாக அவதரித்தாயே அன்னையே மரியே மனுக்குலத்தின் பிரதிநிதி புனித கன்னிமரியாள் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் மறையுடலாக விளங்கும் திருச்சபையானது கிறிஸ்துவுக்கு மனுவர் கொடுத்த அவரது அன்னைக்கு சிறப்பான இடம் கொடுத்து வணக்கம் செலுத்தி வருவது பேருண்மை. மரியாள் வணக்கத்திலே சிவமாலை தியானம் என்பது மிக முக்கிய இடம் வகிக்கிறது. சிவமாலையின் மூலமாக வரலாற்றில் திருச்சபை சாதித்த வெற்றிகளை சான்றாக கொண்டு மரியாளூடாக இறைவனை புகழ திருச்சபை அழைத்து நிற்கின்றது. மரியாள் வணக்கம் பற்றி பலர் பலவாறு பல்வேறு வடிவங்களில் விமர்சித்தாலும் இறைவனின் விருப்பத்தை எவராலும் மாற்றியமைக்க முடியாது. காலத்திற்கு காலம் திருச்சபையின் தலைவர்களாக பொறுப்பேற்ற பாப்புமார் மரியாளினும் மறைபொருளையும் மீட்பு திட்டத்தில் அவளது பங்களிப்பையும் சிவமாலையின் உட்பொருளையும் விசுவாசிகளுக்கு கற்பிக்க தவறவில்லை. புனித கன்னிமரியாளின் மேல் திருச்சபை கொண்டுள்ள உள்ளார்ந்த பக்தி பற்றுதலை வெளிப்படுத்தி திருமறை வழிபாட்டில் அன்னைக்குரிய சிறப்பான தனிநிலையை திருத்தந்தை ஆறாம் பவுல் வெளியிட்ட மரியாளின் வணக்கம் எனும் சுற்றுமடல் சுட்டி நிற்கிறது. திருத்தந்தை இரண்டாம் ஜோவான் பவுல் மரியாவின் ஆண்டு அறிவிப்பு திருச்சபையில் மரியா ஊடாக செபிக்க வேண்டியதன் அவசியத்தை எமக்கு எடுத்து காட்டுகிறது. திருமறை தந்தையர்களும் திருச்சபையோடு ஒன்றுபட்ட இறை வல்லுநர்களும் மரியாள் துணையின்றி எந்த மனிதனும் ஈடேற்றமடைய முடியாது என்று கற்பித்தனர். இறைவனின் மீட்பு திட்டத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது மனுருவான அந்த அன்பு மகனாலே அவருடைய இரத்தத்தின் வழியாய் இறைவனின் அருள் வளத்திற்கேற்ப நாம் மீட்படுகிறோம் என்று எபேசியர் 1:7 படிக்கிறோம். கடவுள் ஒருவரே, கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் ஒருவரே, இவர் மனிதனான ஜேசு கிறிஸ்துவே. இவர் அனைவரின் மீட்புக்காக தம்மையே கையளித்தார் என்று 1 தீமோத்தேயு 2:5-6 வசனங்களிலே படிக்கிறோம். ஆனால் அவரின் மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற மனுக்குலத்தின் பிரதிநிதியாக புனித மரியாவையே தேர்ந்து கொண்டார். மரியாவோ ஆகட்டும் எனும் வாக்குறுதியால் இறைவனுக்கு கீழும் அவருடனும் எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் மீட்பு திட்டத்தில் பங்கேற்றாள் என சங்கவுரை கூறுகிறது. நாமும் அம்மா மரியாவை சரியாக புரிந்து கொண்டு ஈடேற்றம் பெற அவளுடன் பயணிப்போம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, ஜேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம், மக்கு நன்றி செலுகிறோம். வல்லவரே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் தாரம் என்று எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் மத்தியிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாதுகாப்பு தாரும். ஆண்டவரே, என்ன நடக்குமோ என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற மனங்களுக்கு ஆறுதல் கொடும். பல்வேறுபட்ட இழப்புகளோடு கலங்கி கதறிக் கொண்டிருக்கும் உள்ளங்களுக்கு ஆறுதலாக இரும். வன்முறையினால் தங்களுடைய உயிரை இழந்தவர்களுடைய ஆன்மாவை பொறுப்பேற்று உம்மோடு அவர்களை இணைத்துக் கொள்ளும். வல்லவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன்.
உலகெல்லாம் போற்றிடும் உம் புகழ் பேரிது. உம்மையே அறியாத மானிடன் அறிது, உலகெல்லாம் போற்றிடும் உன் புகழ் பேரிது. உம்மையே அறியாத மானிடன் அறிது, வருகின்ற எல்லாரும் வரங்களை தேடி, வருகின்ற எல்லாரும் வரங்களை தேடி, வளமுடன் வாழ அருள்வாயே. பெண்களில் எல்லாம் பேறு பெற்றீர், உம் திருவயத்தில் ஆசி பெற்றீர். உம்மையே நாங்கள் நம்பி வந்தோம், மகிழ்ந்து புகழ்ந்து போற்றி பாடுகிறோம். அன்னையே மரியே ஆரோக்கிய தாயே.